பொதுவாகவே வீரப்பன் வந்து கொஞ்சம் ரொம்ப அபிரிமிதமான யாரை பார்த்தாலும் சந்தேகப்படக்கூடிய ஒரு நபர் அந்த பாடலுக்கு இவர் எந்திரிச்சு ஆட ஆரம்பிக்கமா அதை பார்த்துட்டு சேத்துக்குடி கோவிந்தோன்னு சும்மா இருக்க மாட்டாரு அவரும் அது அதே மாதிரி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஸ்டெப்பு போடுவாங்க பெரிய பள்ளத்தாக்கு பள்ளத்தாக்கில் அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது பாறை ஓர விழுந்தா தண்ணிக்குள்ள விழுந்துடணும் அப்படியான ஒரு சூழல்லாம் நான் உண்மையிலே வலி விட்டு விழுந்துட்டேன் அந்த தண்ணிக்குள்ள மலைப்பாம்பு கிடக்கும் நாலஞ்சு முறை அந்த அரிசியை அலசி தான் போடுவோம் அது மட்டும் இல்லை அந்த அரிசியை பரிசோதனை சைனைடு கிடக்கா ஏன்னா பல முறை சைனைடு வந்திருக்கு புகை தெரியாவதுங்களா ஏன்னா எல்லாருமே காட்டுக்குள்ள வந்து வச்சு தான் சாப்பிட்டாங்க அது எப்படி புகை தெரியாவா சொல்லல அங்கே செம்புளிச்சா மரம்னு ஒரு மரம் இருக்கு அந்த செம்புளிச்சா மரத்தை வந்து போட்டு சமைச்சோம்னா

நிறைய பேர் இவர்கிட்ட உதவி பெற்றவர்களே வந்து காட்டி கொடுத்துருக்காங்க அப்போ அவங்கள என்ன பண்ண முடியும் தொடர்ச்சியாக காட்டி கொடுத்த வரலாறுகள் வந்து எதிரியை மன்னித்து விடுவோம் ரோஹியை ஒரு நாள் விடக்கூடாது ரோஹி இருந்தானா அதில் தான் கெத்தேசால்னு ஒரு இடத்துல ஆறு பேரை போய் இரவோட இரவா பெரியவர் வந்து சுட்டு போட்டு வந்தாங்க கெத்தேசாலில் இருக்கிற கிராம மக்களை ஏன்னா அவங்க தான் காட்டி கொடுத்தது அந்த இடத்த காட்டி கொடுத்தது மட்டும் இல்லை நிறைய வேலைகள் அவங்க பண்ணதுனால அந்த கோபத்தில் காத்திருந்தோம்

தேவாரம் மட்டும் என் கையில கடைச்சிருந்தா இந்த கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தானே தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழியர்களுக்கு அன்பு வணக்கம் மெய்ப்பொருள் காண்புதறிவு நிகழ்ச்சியில் நம்மோடு முகில அவர்கள் இணைந்துள்ளார் அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா தொடர்ச்சியாக நான் வந்து வீரப்பனை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம் இப்போது வந்து எனக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எப்படி இருக்குன்னா என்னை நான் அவங்கள்ட்ட ஒரு கேள்வியாக நான் உங்கள்ட்ட முன்வைக்க என்ன ஆசைப்பட்றேன்னா காட்டில் வீரப்பனருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு நீங்கள் காட்டுக்கு போன பிறகு வீரப்பனுடைய நெருங்கி பழகியிருக்கீங்க அந்த காட்டில் அவருடைய அலுவல்கள் எப்படி இருக்கும் அதை பற்றி மக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்கண்ணே முதல் நாள் பயணத்திலேருந்தே நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் முதல் நாள் இரவு கலைப்பு முடிந்ததற்கு பிறகு அந்த பகலில் அங்கங்கே ஒரு பெரிய மூங்கில் தோப்பு மூங்கில் தோப்பில் தான் படுத்து கிடக்கிறோம் ஒவ்வொருத்தரும் வானொலியை வச்சு செய்திகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து எல்லோரும் ஒவ்வொரு வகையான மூட்டைகளை தூக்கி தலைக்கு வச்சுட்டு தூங்குறாங்க அரிசி மூட்டை பருப்பு மூட்டை சரக்கு மூட்டைகள் அப்படி எல்லோரும் நான் எனக்கு மூட்டை கிடைக்கல அப்போ நான் அப்படியே தேடி பார்த்தேன் என்னென்னா அந்த எப்போதுமே மூங்கில் தொப்புனால் யானைகள் நிறையா வந்து மேயக்கூடிய இடம் அப்போ எப்போ யானை வந்து மேஞ்சிட்டு போகும்போது அதனுடைய சாணம் அங்கே வந்து தொப்பைன்னு சொல்லுவாங்க யானை தொப்பைன்னு சொல்லுவாங்க அதை அதை தூக்கி தலைக்கு வச்சிக்கிட்டு போடுத்து போன யானை சாணம் ஆ யானை சாணத்தை வந்து யானை தொப்பைன்னுபாங்க இங்கே அதை வச்சுக்கிட்டு தலைக்கு வச்சுக்கிட்டு போடுத்து எல்லாரும் சிரிச்சுட்டாங்க என்னப்பா அது தலைக்கு வந்து யானை தொப்பை வச்சுக்கிட்டு தூங்குறேன் அப்படின்னு அது வீரப்பனோட நான் இருக்கும்போது மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும்போது நான் உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தேன் அப்போ அந்த அந்த படுக்கிறது எந்திரிக்கிறதமாக இருக்கும்போது எழுதிட்டு இருந்தேன் அவர் கேட்டார் என்னப்பா எழுதிக்கிட்டு இருக்கா அப்படின்னாரு நான் சொன்ன காட்டுக்குள்ளே எழுதிட்டுருக்கேன் ஆமாம் காட்டுக்குள்ளே முதல் நாளே எழுத ஆரம்பிச்சிட்டேன் நான் இருந்து நோட்டு பேனாவோட போனேன் முதல் நாளே எழுத ஆரம்பிச்சிட்டேன் என்னப்பா எழுதுகிறேன் அப்படின்னாரு இல்லைண்ணே உங்களை முத முதல் பார்த்தோன்னே ஏதாவது ஒரு கவிதை எழுதணும்னு தோணுச்சு அப்படியா எழுதிட்டியா அப்படின்னாரு எழுதிட்டு இருக்கேன் எழுதி முடிச்சுட்டு சொல்லு அப்படின்னாரு எழுதி முடித்தோடனே சொன்னேன் அதப்படி படி அது என்ன சொல்லு அப்புடின்னாரு நான் எழுதினேன் ஆசை அதனை ஒருவன் அடக்கி அயரா போராட்டம் நடத்தி மீசை அதனை நீ முறுக்கி மிச்சமயிர் கோவி விட்டாய் சிரித்த முகத்தோடு என்னை விரித்த கோணி அதில் விரைவாய் அமரச் சொன்னாய் எந்தமிழர் கூட்டம் காக்க என்றைக்கும் வீடு அறியா செந்தமிழ் வளர்க்கும் முன்னை செந்தனலா சுட்டுவிடும் அப்படின்னு நான் எழுதுனேன் வீரப்பனை சந்தித்த பிறகு வீரப்பனை பார்த்த பிறகு ஒரு எழுதப்பட்ட கவிதை எழுதப்பட்ட கவிதை அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சம் அவருக்கு புரியல அப்புறம் நான் சொன்னோடனே அவர் ஆ ரொம்ப நல்லா இருக்கேன் நம்மளை பற்றி பாட்டெலாம் எழுத முடியுமாப்பா அப்படின்னு கேட்டார் எழுதலாம்ண்ணே அப்படின்னே உடனே அப்போ அன்னைக்கின்னு அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது நல்ல எழுத ஆரம்பித்தேன் எழுதும்போது அவருடைய ஊர் பேரெல்லாம் தெரிஞ்சுக்க தெரிஞ்ச உடனே ஓ கொஞ்சம் நாள் கழித்து தான் நான் எழுதுனேன் அது செங்கப்பாடி சிறுத்தை வருகுது அது செங்கொடியை உயர்த்த போகுது அப்படின்னு நான் எழுதுனேன் செங்கப்பாடி சிறுத்தை வருகுது அது செங்கொடியை உயர்த்த போகுதுன்னு நான் எழுதுனேன் அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார் என்னப்பா ஆ நான் கேட்டேன் எல்லோரும் கோபிநத்தத்தில் தான் நீங்கள் பிறந்தன்னு சொல்லுவாங்கண்ணே அப்புடின்னு இல்லை இல்லைப்பா நான் பிறந்தது தான் தோப்பு துறவு அதுக்கப்புறம் நாங்கள் இடம்பெயர்ந்து வந்தது தான் கோபிநத்தம் அப்புடின்னு அப்புறம் என்னட்டே சொன்னார் நல்லா இந்த நான் எழுதி வெளியில் கொடுத்தா பாட்டு போட்டால் எவ்வளோப்பா வரும் அப்படின்லாம் கேட்டார் இப்படிமான ஒரு வாழ்வியில் நாங்கள் தொடங்க ஆரம்பித்தோம் பொதுவாகவே வீரப்பன் வந்து கொஞ்சம் ரொம்ப அபிரிமிதமான யாரை பார்த்தாலும் சந்தேகப்படக்கூடிய ஒரு நபர் முதல்ல சந்தேகப்பட சந்தேகம் யாரை பார்த்தாலும் சந்தேகப்படுவார் போலீஸுடைய இவ்வளோவாளியாக இருக்கலாம் ஆ இருக்கலாம் சந்தேகம் ஆமாம் அந்த மாதிரி சந்தேகம் ஏன்னா முதல்ல இப்போ நான் போனதுக்கப்புறம் போட என்னை வந்து சந்தேகப்பட்டாரா என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் என் கூட ஒரு இயல்பு நிலையாகத்தான் பேசிகிட்டு இருந்தார் அப்போ வந்து நான் அவரை கவனித்தேன் இவர் நம்மளை எப்படி வந்து வழி நடத்துகிறாரு அப்புடின்னு நான் கவனிக்கும்போது என்னை வந்து என்ன நான் இப்போ வந்து காலைக்கடன்களை முடிக்கும்போது கூட எனக்கு பாதுகாப்பாக வருவார் காலைக்கடனை முடிக்கும் போது பாதுகாப்பாக ஒரு இடத்துல வந்து நின்றுக்குறாரு காலைக்கடனை முடிச்சுட்டு வரும் காலைக்கடலே முடிக்கிறதுல ஒரு பல விதங்கள் இருக்குது எதிர்க்கி கூட காளைக்கடன் முடிப்பதில் அந்த வாடைகள் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பூனை மாதிரி குளியை நோண்டி காலைக்கடன்களை முடிக்கிற வரலாறுகள் அங்கே நடந்தது ஏன்னால் காடுகளில் தூய்மையான காற்று அந்த காற்றில் ஒரு மனித மலம் வந்து எப்படியும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு அந்த வாசம் அடிக்கும் அதை பார்த்து எதிரி வந்துருவாங்கிறதுக்காக கூட நாங்கள் எச்சரிக்கை அந்த மாதிரி விடயங்களை இது பண்ணோம் அதே மாதிரி குளியல் என்பது ரொம்ப அபூர்வமானதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தண்ணி கிடைக்கிற இடத்துல குளிக்க குளிக்கும்போது கூட அவர் வந்து இந்த மெடிமிக்ஸ் சோப்பு போட்டு தான் குளிப்பார் எப்போதுமே அது மட்டும் இல்லை டை வந்து எப்போ அடிப்பார்னா யாராவது புது ஆட்கள் சந்திக்க வர்றாங்க பெரிய ஆட்கள் சந்திக்க வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு டை அடிக்க சொல்லுவார் அப்படி ஒரு நாள் டை போது என்னை அடிக்க சொன்னார் நான் டை அடித்தேன் முடியலாம் நாங்களே தான் வெட்டிக்குவோம் அப்படி டை அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன செஞ்சால் ரெண்டு பக்கமும் அவருக்கு மீசை கம்பீரமாக இருக்கும்ல அதில் ஒரு பக்கம் அடித்தேன் அடிக்கும் போது அந்த அந்த டை வந்து இப்படி தொங்கிடும் இன்னொரு பக்கம் இப்படி கம்பீரமாக இருக்கும் நான் என்ன செஞ்சால் விட்டுட்டு ஓடி போயிட்டேன் நான் அடிக்க முடியாது அப்படின்ட்டு தூக்கிக்கிட்டே ஓடி போயிட்டேன் டையை அப்போ அவர் சின்ன பிள்ளை முறை அப்பா பார்த்தா யாராவது அசிங்கம் பண்ண நினைக்க மாட்டாங்களா ஒரு பக்கம் இப்படி இருந்து ஒரு பக்கம் இப்படி இருந்தால் என்னப்பா அடித்து கொடுப்பா அப்படி நான் அடிக்க முடியாது போங்க அப்படின்னு சொல்லிட்டு விளாட்டா அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது என்னப்பா தான் கருப்பு இப்படி விளாட்டு காட்டுது அப்படிங்கும் போது வந்து ஒரு என்ன ஒரு ஆக்ரோஷமான பிம்பம் கமாண்டிங் பர்சனாலிட்டி ஒரு பயங்கரவாதி அப்படிங்கிற ஒரு பிம்பம் தான் மக்களுக்கு இருக்குது மக்களுக்கு இல்லை பயங்கரவாதிங்கிற பிம்பம் மக்களுக்கு இல்லை காவல்துறைக்கு விற்கத்துக்கு வேணா இருந்திருக்கலாம் ஆனால் அவர் இவ்வளோ ஜோவியலான பர்சனாக இருக்கார் வீரப்பன் காட்டுக்குள்ளே ஒரு நகைச்சுவையான மனிதரா இருக்கார் நிச்சயமாக நிறைய நகைச்சுவைகள் அதாவது ஒன்றும் இல்லை நாங்கள்லாம் என்ன செய்வோம் அண்ணா என்னென்னா வானொலி செய்திகளே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஒன்றும் சரியா இல்லைண்ணா ஏதாவது ஒன்று பண்ணுவோம்னா அப்போ வந்து மாரியாத்தா கேசட்டு எப்போதுமே தன் பையில் வச்சுருப்பார் அந்த டேப்பில் வந்து சின்ன டேப் வச்சிருக்கோம் அதில் போடுவார் போட்டபோது மாரியாத்தா பாட்டு பாடும் அது அந்த மாரியாத்தா பாட்டுங்கிறது எப்படின்னா கொடுமான அந்த மேற்குத் தொடர்ச்சி மலைகளை ஒட்டிய மக்களுடைய வாழ்வியலை ஒட்டிய அந்த மாதிரியாத்த பாடல் இருக்கும் அந்த பாடலுக்கு இவர் எந்திரிச்சு ஆட ஆரம்பிக்கமா அதை பார்த்துட்டு சேத்துக்குடி கோவிந்தனும் சும்மா இருக்க மாட்டார் அவரும் அது அதே மாதிரி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஸ்டெப்பு போடுவாங்க ஆச்சரியமாக இருக்கும் என்ன எனக்கு கூட ஆடணும்னு ஆசை இருக்கும் ஆனால் அதை கற்றுக்க முடியாது அவ்வளோ சீக்கிரமெலாம் அந்த ஆட்டத்தை கற்றுக்க முடியாது அவ்வளோ அழகாக நுணுக்கமாக ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கையை அசைப்பாங்க அசைப்பாங்க காலை தூக்கி அழகாக நடனம் ஆடி காட்டுவாங்க அப்படிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சில விடயங்கள்லாம் அண்ணே நம்மளுக்கு முன்னாடி செஞ்சு காட்டுவாங்க ரொம்ப அது வந்து ஒரு அழகியலாக தெரியும் நம்மளுக்கு பார்க்கும்போது கூட அதே மாதிரி வந்து என்ன செய்வாங்கன்னா நாங்கள் வந்து சுமைகளை தூக்கிக்கிட்டு தான் ஒவ்வொரு நாளும் நடந்து போவோம் ஒரு ஆளுக்கு பதினைந்து கிலோ சுமை துமிக்கிகள் ஒரு நாலரை கிலோ இருக்கும் துமிக்கினா துப்பாக்கி தன்மேனியில் பொதுவான சரக்குகள் ஒவ்வொரு ஆளுக்கும் பதினஞ்சு கிலோ சுமைகள் அது அரிசியாகவும் இருக்கலாம் பருப்பாகவும் இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் அதே மாதிரி தன்னுடமைகள் தனியாக ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ தூங்கும் அதை விட தும் துமிக்கிகள் எப்படி ஒரு துமிக்கி நாலரை கிலோ எடை வரும் அதையும் தூக்கிக்கிட்டு தான் நாங்கள் நடக்க வேண்டிய சூழல் அப்போ வீரப்பனார் வந்து பெரியவர் என்ன செய்வாங்கன்னா அவருக்கு நாங்கள் அதிக சுமையை கொடுக்கறதில்ல அவருடைய உடைமைகளை மட்டும் தூக்கிக்கிட்டு நடந்து போக சொல்லுவோம் ஒரு தடவை என்ன சொன்னால் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு பள்ளத்தாக்கில் அப்படி நடந்து போயிட்ருக்கும் இருக்கும்போது பாறை ஓர விழுந்தால் தண்ணிக்குள்ளே விழுந்துடணும் அப்படியான ஒரு சூழலாம் நான் உண்மையிலே வலுக்கி விட்டு விழுந்துட்டேன் அப்போ என் என் முதுகில் வந்து பருப்பு இருந்தது நலைஞ்சிருச்சி எல்லாமே டப்புன்னு என்னை வந்து கையை பிடிச்சி தூக்கிட்டார் ஏன் தூக்குனார்னா அந்த தண்ணிக்குள்ளே மழப்பாம்பு கிடக்கும் அப்புடின்னு சொல்லி தான் என்னை வந்து டப்புன்னு தூக்கிட்டார் தூக்கும்போது உண்மையிலேயே அவர் என்ன யோசித்தார் என்னன்னு தெரியல தூக்கிட்டு பார்த்தாரு பார்த்தோன்னே தண்ணிக்கில் அப்படியே அந்த அதனுடைய மலம் வெள்ளை நேரத்தில் இவ்வளோ நீண்டத்தில் அப்படி மிதக்குது அப்படி மிதந்தால் அதுக்குள்ளே பாம்பு இருக்குன்னு அர்த்தம் டப்புன்னு தூக்கிட்டார் தூக்கணுன்னா சொல்கிறான் அந்த வர பையன் கிடக்கிறான் பாரு பார் பார் அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு பலாம் பழம் போலாம் போகலாம் நிக்க நிற்க வேணாம் நிற்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போறாரு நான் விழுந்த விழுந்ததுனால என்ன செஞ்சார் என்னுடைய மூட்டை கொஞ்சம் கனமாயி சீரம்பட்டு டப்புன்னு அவர் வந்து அவர் வாங்கி தோளில் போட்டுவிட்டு என்னை சாதாரணமாக நடக்க விட்டு அவர் தூக்கிட்டு வந்த அனுபவங்களும் நிறைய உண்டு தொடர்ச்சியாக காட்டில் பயணிச்சிக்கிட்டே தான் இருப்பீங்க அந்த ஒரு நாள் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் காட்டில் குறிப்பாக சாப்பாட்டுக்கு சமையலுக்கு என்ன பண்ணுவீங்க அது மாதிரியாக என்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் அதாவது பொதுவாகவே சமையலுக்கான முறைகள் என்னென்னா சத்தி மசாலா புடிகள் அங்கே வந்துடும் அதாவது உயர் ரகமான பொன்னி அரிசி தான் குறைவான தரமும் தரம் மற்ற அரிசி இங்கே வர வாய்ப்பே இல்லை அதே மாதிரி பால் பவுடர் அந்த மாதிரி விடயங்கள்லாம் உள்ளே வந்துடும் மலைவாழ் மக்கள் மற்ற அவர் மேலே அபிமிதமான மரியாதை கொடுக்கக்கூடியவங்க அவங்கெல்லாம் வந்து உதவி பண்ணி கொடுப்பாங்க அது வந்து ஒரு கட்டத்தில் என்ன செய்வோன்னா நிறைய வருது அப்படின்னா ஒரு இடத்துல நாங்கள் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த இடம் தெரியும் அந்த இடத்துல அழகாக உள்ளே பதிச்சு வச்சுருவாங்க அடையாளம் என்பது அவங்களுக்கு அத்துப்படி நாம் கூட மறந்துடுவோம் ஆனால் அவங்க கரெக்டாக அப்படி ஒரு சம்பவம் நடந்தது எப்படின்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல பொருள் பதுக்கி வச்சுருக்குறாங்க அந்த நேரத்தில் அந்த அங்கே வந்து பத்தியம்னு சொல்லுவாங்க இந்த ரேஷன் பொருளை வந்து பத்தியம் பத்தியம் அப்படின்னு தான் சொல்லுவார் அப்படி ஒரு தடவை இருக்கும்போது பதிச்சு புதைச்சி வச்ச பொருளை வந்து எடுக்கிறாங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடி புதச்சி வச்சு அதை சரியாக போய் நோண்டி எடுக்கிறாங்க எடுக்கும்போது அதுக்குள்ளே வெள்ளம் அரிசி பருப்பு இது எல்லாமே இருக்குது ஆனால் வெள்ளம் வந்து கொஞ்சம் மாதிரி ஆயிடுச்சு அதை தூக்கி அந்த குளிக்கலேயே போட்டுட்டு அரிசியை பருப்பையும் எடுத்துக்கிட்டு நாங்கள் வாட்டுக்கு நடந்து போன வரலாறுகளும் அங்கே உண்டு அதே மாதிரி செருப்பு இருக்குல்ல இந்த செருப்பு அந்த நடையில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா செருப்பு தான் செருப்பு வந்து எப்படின்னா விகேசி இப்போ வருது இல்லை அதே கம்பெனி செருப்பு தான் ஆனால் அது வந்து கல் மாதிரி இருக்கும் அது வந்து கத்திரிப்பு கலரில் அந்த செப்பல் இருக்கும் சாதா செப்பல் அது வந்து தடந்த கீழே வந்து ஏதாவது கோடு கோடாக இருக்குன்னா கூட பாறையில் போட்டு தேய்ச்சிடுவோம் தேய்ச்சிட்டு தான் அந்த செருப்பை போடுவோம் ஏன்னால் எதிரிகளுக்கு கூட அந்த கால் தடம் தெரிஞ்சிடக்கூடாது தடம் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை தேய்ச்சிட்டு தான் நாங்கள் போவோம் அந்த செருப்பு ஒரு மாதம் கூட வராது தேஞ்சிரும் மாதம் ஒரு செருப்பு போட வேண்டிய சூழல் அதே மாதிரி நடந்து போகும்போது உனிமூல் செடின்னு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் நிறையா உனிமூல் செடின்னா அதில் உனி இருக்கும் பூ அழகாக பூக்கும் முள் சின்ன சின்ன முள்ளுகளாக இருக்கும் அது என்ன செய்யும்னா ரெண்டு பக்கமும் போட்டு இழுத்துடும் காதெல்லாம் பார்த்திங்கன்னா கிழிச்சிடும் அப்படியே அங்கே காட்டுக்குள்ளே இருக்கிறவரை எங்கள் காதல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கிழிச்சு 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 கருப்பு கலரில் தான் இருக்கும் அதே மாதிரி கை காலெல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் அப்படியே கோடு கோடா கருப்பு கருப்பாக தான் இருக்கும் இந்த முள் குத்தி ஆ முள் குத்தி நடந்து போகிறோம் நடந்து போயிட்டு ஒரு இடத்துல இலைப்பாடுறோம்னா கூட என்ன செய்வோம்னா இவ இழைப்பாடுற இடத்துல செருப்பத்தை முதல்ல கிளட்டுவோம் கலெட்டி அதில் உள்ள முள்ளுகளை பிடுங்குவோம் ஏன்னா பாறையில் பாறையில் ஏறுறோம்னா அந்த முள்ளு கால்ல காலில் குத்தும் சில முள்ளுகள் பிடுங்கவே முடியாது பல்ல பல்லில் வச்சு தான் கடித்து எடுப்போம் அந்த மாதிரி அவரும் அவரும் அதைத்தான் செய்வார் சிரிக்கிறது அவர் இழுக்கும் இழுக்கும்போது சிரிப்பாக இருக்கும் என்னென்னு கடகா கடகாப்புள்ள வச்சு கிடைச்சிட்டு உண்டு சொல்ல இழுத்துப்பட்டு சொல்லுவார் கான்ட்ரோலி மேம்ட்டு இப்படி குத்துது நம்மளை அப்படிம்பார் அந்த வார்த்தை வந்து அறுவருக்கத்தக்க வார்த்தை தான் ஆனால் அதிகமாக அதை பயன்படுத்துவார் கோபம் வந்துச்சுனாலும் அந்த வார்த்தையை பயன்படுத்துவார் அவர் இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய இருக்குது அதே மாதிரி மீன் பிடிப்பது என்பது காடுகளில் ரொம்ப விசித்திரமானது எப்படின்னா மரம்னு ஒரு மரம் இருக்குது அந்த பொருச மரம் இலையை நிறைய பிடுங்குவோம் பிடுங்கி உருவி நிறைய எடுத்துக்குவோம் இப்போ ஒரு குட்டையில் வந்து மீன் கிடக்கு அது வந்து ஒரு மார்பளவு தண்ணி கிடக்கு அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணி ஓரத்தில் என்ன செய்வோம்னா அந்த இலையை போட்டு ஒரு பெரிய கம்பு வச்சு குத்துவோம் அந்த இலையை குத்தி அதுலேருந்து கமகமகமானு வாசம் வரும் அந்த பொருசத்தில் நல்லா நச்சிட்றது நச்சு அதை அள்ளி மணலோட மண்ணோடு அந்த இலையை தூக்கி அந்த தண்ணிக்குள்ளே விசிறி அடிப்போம் அடித்தா என்ன செய்யணும்னா கீழே உள்ள மீனெல்லாம் அப்படியே மேலே வந்து மிதந்துடும் புதுமுறையாக இருக்கேன் மீனை வந்து வலை வீசி பிடிப்பாங்க சில பேர் தூண்டில் போடுவாங்க அந்த மீன் எப்படி மிதக்குது ஒருசை மரத்தினுடைய இலை வாசத்துக்கு அது மயக்கமாயிரும் மீன் வந்து மேலே வந்து மிதந்துடும் மீனை மயக்கப்படுத்தி மீனை பிடிப்பீங்க ஆ மீனை பிடிச்சிருவோம் மீனை பிடிச்சி சுத்தம் பண்ணி சமைச்சி சாப்பிட்றது ஆனால் அந்த மீன் குட்டைக்குள்ளே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா மலைப்பாம்புகள் தான் கிடக்கும் அது ரொம்ப எச்சரிக்கையாக தான் அந்த மீனை பிடிப்போனாங்க இப்படியான சம்பவங்கள் மீன் பிடிக்கிறது அடுத்து வந்து உடும்பு பிடிக்கிறது அதை விட விசித்திரமானது உடும்பு பிடிப்பது என்பது என்ன செய்ன்னா உள்ள போயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் பச் பச்சை பொருட்களை வந்து பிடிங்கிட்டு வந்து அதை பந்தல் மாதிரி கட்டி ஒரு பக்கம் அடைச்சிடுவோம் ஒரு பக்கம் அடைச்சிட்டு ஒரு பக்கம் ஓட்டையில் புகையை வச்சு புகையை மூட்டுவோம் புகையை மூட்டும் போது முட்டிக்கிட்டு உடியாது வெளியில் இங்கே உடும்பு பிடிக்கிறது அந்த மாதிரி தான் பிடிப்போம் அதே மாதிரி உடும்பு ஒரு பக்கம் ஓடுதுன்னு சொன்னால் விடவே மாட்டாங்க எப்படியாக இருந்தாலும் போய் கையோட கொண்டுட்டு வந்துருவாங்க அது அந்த மாதிரி பெரிய பெரிய உடம்புகள்லாம் பிடிச்சி கொண்டுட்டு வருவாங்க அது ஒரு சம்பவம் மறக்க முடியாத சம்பவம் அதே மாதிரி அங்கே முள்ளமன்றி சூறாமன்றி இப்படியான வகைகளான விலங்குகள் இருக்குது முள்ளமன்றிங்கிறது பெருசாக இருக்கும் சூறாமன்றி கொஞ்சம் சின்னமாக இருக்கும் இதில் அந்த முள்ளம்பன்றி வந்து வேர்களை மட்டுமே உணவாக உட்கொள்ளக்கூடிய ஒரு விலங்கு அது கறி வந்து என்ன ஆகும்னா நம்ம அது வந்து சமைச்சோம்னா அந்த வேர்வாசம் அடிக்கும் யார் சமைச்சாலும் ஐயா என்ன பண்ணுவாங்கன்னா சக்கரை போட்டு தான் சாப்பிடுவார் ஏன்னா அந்த வேர்வாசத்தை போக்குறதுக்காக ஆனால் நான் போனதுக்கப்புறம் சொல்லுவார் நான் ஒரே ஒரு தடவை சமைச்சி கொடுத்தேன் சர்க்கரை தான் போட்டு சாப்பிட்டார் அதுக்கப்புறம் நான் எல்லாம் சக்கரை போடாமல் சாப்பிட்டோன்னு நான் சொன்னேன் ஒரு முறை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நான் சமைக்கிறத அப்படின்னு சொன்னேன் அடுத்து சமைச்சு கொடுத்தேன் சாப்பிட்டார் வரும் ஏய் அப்பா நல்லா இருக்கேப்பா இதில் சக்கரை போடாமல் இருந்தால் நல்லா தான் இருக்குது வேறு வாசமே அடிக்கலையே என்ன பண்ண நீ அப்படின்னு கேட்டார் நான் கொஞ்சம் சொன்னேன் புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி பண்ணியிருக்கானே அதையும் காடுகளில் புளிய மரம் நிறையா ஒன்று ரெண்டாவது என்னன்னா வேப்பமரரரரரரரரரரம் பார்க்கவே முடியாது காடுகளில் வேப்பமரரரரரரரரரத்தை காடுகளில் பார்க்க முடியாது இதோட இன்னொரு வித்தியாசம் இருக்குது அந்த வானாந்தர காடுகளில் காகத்தை பார்க்கவே முடியாது எங்கேயுமே காகத்தை நீங்கள் பார்க்க முடியாது கிராமங்கள் எங்கே இருக்கோ அங்கேனவேனால் காக காகம் இருக்கலாம் காடுகளில் காகத்தை பார்க்கவே முடியாது அதே மாதிரி இப்போ ஒரு உணவு பொருள் உள்ளே வருது அப்படின்னு சொன்னால் ஒரு பரிசோதனை நடக்கும் என்ன பரிசோதனைனா கொஞ்சோண்டு அதில் இருந்து எடுத்து அப்படி அணிலுக்கு போட்டு பார்ப்பாங்க அது சாப்பிட்டு அதில் சரியாக இருந்தால் தான் அந்த உணவு சரியான உணவாக நாங்கள் முடிவு பண்ணுவோம் முதல்ல அந்த அரிசி மூட்டை வருது அப்படின்னா அந்த அரிசி முறையை பல தடவை ஆய்வு பண்ணுவோம் நாங்கள் சைனைடு கிடக்கா ஏன்னா பல முறை சைனடு வந்திருக்கு அரிசி மூட்டைகளே சைனடு காவல்துறையே போட்டு கொடுத்து விட்ட வரலாறுகள் உண்டு அதை மாதிரி இந்த அரிசிகளில் சைனடு கலந்துருக்கலாம் அல்லது பாய்சன் கலந்துருக்கலாம் அல்லது மருந்தே கலந்து கொடுத்து விட்டுருக்கலாம் அப்படிங்கிறதுனால நாங்கள் அரிசியையே ஒரு முறை அலச மாட்டோம் நாலஞ்சு முறை அந்த அரிசியை அலசி தான் போடுவோம் அது மட்டும் இல்லை அந்த அரிசியை பரிசோதனை அணிலுக்கு போட்டு தான் பார்ப்போம் சரி இருந்து காட்டுக்குள்ள பொருட்கள் எப்படி வரும் உங்களுக்கு இல்லை மலைவாழ் மக்கள் அள்ளி கொடுத்தாங்க மலைவாழ் மக்கள் பேருதவியாக இருந்தாங்க இங்கே என்ன சொல்லப்போனால் இன்றைக்கி நீங்கள் போய் பாருங்கள் மலைவாழ் மக்களுக்கு கடவுளாக மதிப்பிற்குரிய வீரப்பனார் அவர்கள் தான் இன்றைக்கும் தென்படுவாங்க யாரும் அவரை குறை சொல்லி சொல்ல முடியாத ஒரு வாழ்வியலை தான் பெரியவங்க வந்து வாழ்ந்துட்டு போயிருக்காங்க அதான் உண்மை மலைவாழ் மக்கள் இல்லைன்னா வீரப்பனார் இல்லை இன்னும் சொல்லப்போனால் மலைவாழ் மக்களே பல சமூக கட்டமைப்புகள் இருக்குது அதில் எல்லாரையும் நம்பிட மாட்டார் நான் சில சமூக கட்டமைப்புகளை சொல்லக்கூடாது ஏன்னா காட்டி கொடுத்த சமூகங்களும் அங்கே இருக்குது அது காடை தாண்டி வாழ்கிற சமூகம் நிறைய பேர் வந்து அவருக்கு காட்டி கொடுத்த சமூகமாக தான் இருந்திருக்காங்க அதையெல்லாம் தாண்டி தான் அவர் வாழ்க்கை பயணத்தை ஓட்டிகிட்டு இருந்திருக்கிறார் உங்களுக்கு காட்டுக்குள்ளேருந்து பொருட்கள்லாம் வருதெல்லாம் சொல்லியிருக்கீங்க நிச்சயமாக சமைப்பீங்க சமைச்சா புகை வரும் அந்த புகையை வச்சு ஈஸியாக அவங்களை காவல்துறையை பிடிச்சிருவாங்களே இல்லை புகை தெரியாத சமையல் தான் அங்கே சமைப்பது புகை தெரியாமல் சமைப்பீங்களா ஏன்னா எல்லாருமே காட்டுக்குள்ள வந்து விறகு வச்சு தான் சமைப்பாங்க அது எப்படி புகை தெரியாமல் சமைக்கலாம் அங்கே செம்புளிச்சா மரம்னு ஒரு மரம் இருக்குது அந்த செம்புளிச்சா மரத்தை வந்து போட்டு சமைச்சோம்னா புகை வராது ஆனால் சட்டி கழுவும் முடியாது ஒரே எண்ணெய் பசையாக சட்டியில் ஒட்டிக்கும் அது அதை கழுவுகிறதே பெருமை என் கையெல்லாம் கருப்பாயிடும் ஆனால் புகை வெளியில் வரவே வராது செம்புளிச்சா மரங்கிறது அங்கே சொல்லுவாங்க அது வந்து செம்மரமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் செம்மரத்தை விட்டு தான் சமையலே பண்ண ஆமாம் சமையல் பண்ணிடுவேன் ஒன்று ரெண்டாவது மழை காலங்கள் அந்த மா அந்த மரம் நனைஞ்சிருச்சு அந்த விறகு நனைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதை எரிக்க முடியாது புகை வந்துடும் அந்த காலக்கட்டங்களில் கூட என்ன செய்வாங்கன்னா பெரியவரோ அல்லது சிறியவரோ அதாவது சேர்த்துக்குளியாரோ வந்து உட்காந்து செதுக்குவாங்க அதை பட்டையெல்லாம் செதுக்கிட்டு அதை செதுக்கி செதுக்கி தருவாங்க அடுப்பு எரிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதான் வேலை செதுக்கி தருவாங்க அது நல்லா தான் நல்லா எரியும் அந்த நேரத்தில் ச மழை காலங்களில் சமையல் பண்ணுறது சில நேரம் கடினமும் இருக்குது அதில் ரொம்ப கடினமும் இருக்குது ஏன்னா சில நேரங்களில் அந்த செம்புளிச்சா மரம் கிடைக்காது அப்படி கிடைக்காத பட்சத்தில் எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறது கூட நாங்கள் யோ உட்காந்து யோ யோசித்து அந்த மாதிரி நான் இழச்சி இழச்சி தருவாங்க நாங்கள் சமைப்போம் சரி காட்டில் வந்து என்ன தான் சமைப்பீங்க வீரப்பனுக்கு என்ன மாதிரியான உணவுகள் ரொம்ப பிடிக்கும் என்ன பெரும்பாலான என்ன சா என்ன சமைப்பீங்க என்ன சாப்பிடுவீங்க காட்டில் இல்லை பெரும்பாலும் வந்து சோறு தான் அதில் வந்து சாம்பார் ரொம்ப விசித்திரமான சாம்பார் அது வெங்காயம் போடுவோம் சாம்பார் பருப்பு வைப்போம் அவ்வளோதான் எண்ணெய் ஊற்றுவோம் அதை தாண்டி அங்கே காய்கறிகளாம் கிடைக்காது காய்கறி கருவேப்பிலை காடுகளில் ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி கருவேப்பில நிறைய கிடைக்கும் அதுதான் அதிகபட்சமாக அது பண்ணுவோம் அதை தாண்டி இன்னொன்று இருக்குது கறியே சாப்பிடுவோம் சோறை தொட்டுக்குவோம் கறியை நிறைய சாப்பிடுவீங்க சோற சோறை தொட்டுக்குவோம் அந்த மாதிரி ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயம் ஒன்று நடந்தது அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது என்ன பெரியவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த கொழுப்பு இருக்குல்ல கறி கொழுப்பு அதை வந்து மூங்கி குச்சியில் வரிசையாக கோர்த்துருவார் கோர்த்துட்டு அதை என்ன செய்வார்னா நெருப்பில் அப்படி பிடிப்பார் போது அதில் நெய்யாக உருகும் அதை ஒரு தட்டு வச்சு ஏந்தி அதை வலித்து திங்கும் போது சுற்றும் அப்போ அவர் அந்த சுடம் கொழுது அவர் நடிக்கிற விதம் இருக்குது பாருங்க அதனால தான் என்ன பா அப்படின்ட்டு ஆனால் விட மாட்டார் வலித்து சாப்பிடுவார் அந்த மாதிரி விடயங்கள்லாம் அவர்கிட்ட உண்டு அதே மாதிரி ஒரு இப்போ ஒரு விலங்கு அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் கறி நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை காயப்படுற பக்குவம் இருக்குது உப்பு கண்டம் உப்பு கண்டம் அது எப்படின்னா முதல்ல தன் கைக்கு எட்டிய ஒரு மரத்தை பார்ப்பாங்க நஞ்சு இல்லாத மரம் அந்த மரத்தை என்ன செய்வாங்கன்னா அறுவாலை வச்சு இப்படி அங்கே கொடுவான்னு சொல்லுவாங்க அந்த கொடுவாவை வச்சு இப்படி சீவாங்க இலையெல்லாம் உதித்துட்டு கீத்து கீத்தாக இருக்கும் அந்த கீத்து கீத்தாக இருக்கிறதுல கறியை வந்து மாலை மாதிரி தான் அறுப்பாங்க அது சேர்த்துக்குளியார் வந்து ரொம்ப நுணுக்கமாக கரியாக இருப்பார் அறுத்து அந்த மா மரத்தில் அந்த மரமே கரியாக தொங்கும் அப்போ அந்த கரியாக தொங்குகிற இடத்துல எப்போ என்ன செய்வோம்னா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் குறிப்பிட்ட அளவுக்கு அங்கே தங்கிடுவோம் எங்கனையாக அது பாதுகாப்பான இடத்துல தான் வந்து அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வோம் அது மரத்தில் காய்ஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு காஞ்சினா அதை பாறைக்காய்ச்சலுக்கு கொண்டு வருவோம் பாறைக்காய்ச்சல்னால் அதை கலட்டி பாறையில் போடுவோம் பாறையில் போடும்போது அது ஒரு நாள் காயும் பாரக்காய்ச்சலில் போட்டு அதை என்ன செய்வோம்னா இப்போது ஒரு எண்பது கிலோ இருக்கிறது காய வச்சிட்டோம்னா வெறும் பதினஞ்சு கிலோ இருபது கிலோ தேரும் அதை ஒரு ஆளுக்கு சுமையாக கொடுத்துருவோம் மூட்டை கட்டுறது போறா போறோன்னா அதை வந்து உடனே சமைக்க முடியாது அதை தண்ணீரில் ஊற வச்சு அதை எடுத்து கல்லில் ஓட்டு நச்சு அதுக்கப்புறம் சமைச்சோம்னா அது நல்லா சுவையாக தரும் அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் அதே மாதிரி பொதுவாகவே ஒரு விலங்கு அடிக்கிறதுனா கிராமங்கள்லேருந்து மலைவாழ் மக்கள் யாராவது பத்து பேர் இருபது பேர் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்கன்னா அன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஏதாவது ஒரு விலங்கு அடித்து அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு எல்லாருக்குமே அதுக்குன்னு சட்டியெல்லாம் நாங்கள் வச்சுருந்தோம் இருபது பேர் முப்பது பேர் சாப்பிட்ற அளவுக்குலாம் சட்டி இருந்தது ஒரு சட்டி இருக்கும் அந்த சட்டிக்கெல்லாம் எல்லா பாத்திரத்தையும் அடைக்கிடுவோம் அதை ஒரு மூட்டையை கட்டி தோளில் போடுவோம் அதே மாதிரி அந்த பொருள்களை மூட்டை கட்டுறதே போர்வையில் மூட்டை கட்டுறதே ஒரு வித் வித்தியாசமாக கட்டி தான் தோளில் தூக்கி போடுவோம் அந்த மாதிரி விடயங்கள் அங்கே மறக்க முடியாதது அதே மாதிரி போன புதுசில் எனக்கு மூட்டை கட்ட தெரியாது அதை பெரியவங்க தான் அதை எனக்கு மூட்டை மூட்டை முடித்து அழகாக கட்டி தோலை அதுக்கப்புறம் நான் அதை கற்றுக்கிட்டேன் அந்த மூட்டை எப்படி போடுறது அது ரொம்ப வித் வித்தியாசமாக பொருள் அந்து விழுந்துடக்கூடாது அது ரொம்ப நுணுக்கமாக தான் அதை வந்து நம்ம செய்யணும் இந்த மாதிரி விடயங்கள் அங்கே ரொம்ப இது அதே மாதிரி குளிக்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக குளிக்கிற ஒரு விடையம் இருக்குது என்னென்னா அவர் குளிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் முதல்ல பாதுகாப்புக்கு எல்லை பாதுகாப்பு அதாவது சென்றின்னு சொல்லுவாங்க அது அவர் குளிக்கிறாருன்னா ஒரு ஒரு குறைந்தபட்சம் ஒரு இரநூறு மீட்டருக்கு அங்கிட்டு நான் சுற்றி வர ஆள் நிப்போம் அவர் குளித்து முடிச்சிட்டா இன்னொரு ஆள் போய் குளிப்போம் ஒவ்வொரு ஆளாக குளித்து குளிச்சுட்டு வந்து பாதுகாப்பு வரணும் அப்படி குளித்த வரலாறுகளும் உண்டு ஒட்டுமொத்தமாக போய் தண்ணியில் ஆட்டம் கொட்ட வரலாறுகளும் உண்டு ஸோ வீரப்பனை வந்து பல்வேறு படைகள் தேடி இருக்காங்க தமிழ்நாடு காவல்துறை தேடி இருக்காங்க அதுக்கப்புறம் கர்நாடக காவல்துறை தேடி இருக்காங்க ஸ்பெஷல் ஃபோர்ஸ் தேடி இருக்காங்க ஏன் துணை ராணுவப்படையோ வந்து தேடி இருக்காங்க ஸோ இத்தனை பேர் வந்து ஒரு மனுஷன் வந்து காட்டுக்குள்ளே வந்து சல்லடை போட்டு தேடி இருக்காங்க யாரு கண்டிக்குமே சிக்கலை எப்படி அவர் சிக்காமல் இருந்தார் காடுங்கிறது அது மிகப்பெரிய காடு குறைந்தபட்சம் அதிரடிப்படையை அந்த அப்படிங்கிற அந்த காவல்துறையெல்லாம் வந்து ஒரு ஆறு தொலைவு ஏழு கல்தொலைவோ உள்ளுக்கு வருவாங்க அதுக்கு மேலாம் அவங்க நல்லா நடக்க முடியாது அவங்க எவ்வளோ தான் பயிற்சி இருந்தாலும் அது வர முடியாது ஒன்று நான் இருக்கும்போது கூடயே வந்து காவல்துறையை நாங்கள் கண்ணால் நேருக்கு நேராக எத்தனை முறை பார்த்துருக்குறோம் ஃபைனாக்ளூர் வச்சு பார்த்துருக்கோம் இன்னும் சொல்ல போனால் குட்டியை கூட்டிகிட்டு வந்ததெல்லாம் நான் ஃபைனாக்ளூரில் பார்த்துருக்கோம் ஆகி நாங்கள் பார்க்குறோம் அவங்க எங்களை பார்க்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வரும்போதே எங்களுக்கு தெரிஞ்சிடும் சும்மா வர மாட்டாங்கள்ல கா அந்த சத்தம் சூசத்தமே எங்களுக்கு கேட்கும் டப்பு 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 டப்புன்னு அது மட்டும் இல்லை சும்மா வரமாட்டாங்க அவங்க வர்றதே கத்திக்கிட்டு தான் வருவான் ஏன்னா வீரப்பையன் பக்கத்துலேருந்து நம்மளை சுற்றக்கூடாது அப்படிங்கிறக்க கத்திக்கிட்டே வருவாங்க கத்திக்கிட்டே வந்தால் கூட எங்களுக்கு தெரிஞ்சுப்போம் வர்றாங்கப்பா பசங்க வர்றாங்கப்பா தமிழ்நாடு பசங்க வருவாங்க ஒரு கர்நாடக பசங்க வருவாங்க வந்துட்டு போகிறேன் எப்போ நம்ம நாட்டுக்கு போவோம்ப்பா அப்படின்ட்டு போயிட்டுவோம் நாங்கள் ஏன்னா அவங்க நிறைய பேர் வரும்போது நம்ம குறைவான பேர் இருக்கிறோம் அந்த நேரத்தில் ஒரு யுத்தத்தை தொடங்கிடக்கூடாது இன்னொன்று இயக்கம் வளரணும் இயக்கம் வளரணுங்கிறதுக்காக யாரையும் பலி கொடுத்துட்றக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய இடத்துல காவல்துறையை சந்திச்சுட்டு நாங்கள் எந்த விதமான ஒரு தாக்குதலும் தொடுக்காமல் நாங்கள் போன வரலாறுகள் உண்டு காடுகளில் எத்தனை வருஷம் வந்திருக்காரு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் காடுகளில் பயணிச்சிருக்கிறாங்க அந்த காட்டில் வந்து வீரப்பனை வந்து யாருமே நேரடியாக பார்த்ததில்ல பல பேர் தேடி இருக்காங்க கண்ணிலையுமே வீரப்பன் சிக்காமல் எப்படி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பயணித்து வந்தார் சில நேரம் அவர் வியூகம் பண்ணுவார் என்ன வியூகம்னா கிழக்கிருந்து மேற்க நோக்கி நல்ல பாம்பு குறிக்க போணுச்சுன்னா போகமாட்டார் அதை தாண்டி அந்த பாம்பை அடிச்சுக்கிட்டு வேணா போவாரே ஒழிய அந்த பாம்பை தாண்டிட்டு போக மாட்டார் சகுனம் சகுனம் பார்ப்பார் கெவி சொல்லுதான்னு கேட்பார் சோழி உருட்டி பார்ப்பார் முத்து உருட்டி பார்ப்பார் அதெல்லாம் சரியாக அவர் மனநிலைக்கு அதை யோசிச்சா தான் அதை விட்டு அவர் கிளம்புவார் ஒழிய இல்லைன்னா கிளம்பவே மாட்டாங்க திரும்பிடுவாங்க அது எவ்வளோ பெரிய பயணமாக இருந்தாலும் திரும்பிடுவாங்க வீரப்பன் உயிரோடு இருந்தாலும் கூட இப்போ கூட பிடிச்சிருக்க முடியாது அதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா எந்த காவல்துறையும் அலங்காடுன்னு சொல்லுவாங்க அலங்காடுனா உள்ள இன்டீரியர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ரொம்ப இன்டீரியல் காட்டுகளெல்லாம் போய் யாரும் எந்த காவல்துறையும் வந்ததில்லை இவங்க என்ன செய்வாங்கன்னா காட்டுவாசிகளை அனுப்பிச்சி விடுவாங்க போய் பார்த்துட்டு வாங்கடா எங்கேயாவது இருக்கிறானா ஏதாவது சத்தம் கேட்குறான்னு பார்த்துட்டு வாங்கடான்னு சொல்லி அனுப்பிச்சி விடுவாங்க அவங்க வந்த இடத்துல ஆள் காட்டியா வந்தவங்கெல்லாம் நிறைய பேர் இங்கே பலியாயிருக்கிறாங்க துரோகிகள் அவங்கள்லாம் வீரப்பன் அடிக்கடி சொல்லுவார் என்ன சொல்வார்னா எதிரியை மன்னித்து விடுவோம் துரோகியை ஒரு நாள் விடக்கூடாது துரோகி இருந்தானா எதிரி இருந்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார் துரோகி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாரு ஆமாம் காட்டி கொடுத்த துரோகிகள் அது மட்டும் இல்லை நிறைய பேர் இவர்கிட்ட உதவி பெற்றவர்களே வந்து காட்டி கொடுத்துருக்காங்க அப்போ அவங்கள என்ன பண்ண முடியும் தொடர்ச்சியாக காட்டி கொடுத்த வரலாறுகள் உண்டு அது நிறைய நடந்திருக்கு அதனால் எந்த காலகட்டத்திலையும் அதிரடிப்படையோ நீங்கள் சொல்கிற துணை இராணுவப் படையோ துணை இராணுவ படைங்கிறது உச்சிக்குழிப்போழின்னு ஒரு இடம் அதாவது தலைமலையிலேருந்து குன்றே போகிற நோக்கி இருக்கிற ஒரு பெரிய மலை அங்கே தான் வந்து துணை இராணுவ படை வந்து தாக்குது அப்போ தான் பெரியவருக்கு வந்து மூன்றாவது பெண் குழந்தை பிறந்த நேரம் அதில் வந்து அந்த குழந்தை அழுகுதேன்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தைய தூக்கி ஒரு கிட்ட ஒரு வயதான அம்மா கிட்ட கொடுத்ததாக சொன்னார் என்னட்ட அதில் தான் அன்னியார் த அந்நியார் வந்து அதில் தப்பிக்கிறாங்க அதில் சில நிகழ்வுகள் அதாவது மிக மோசமான நிகழ்வுகள் நடந்த வரலாறுகளும் உண்டு அதில் தான் கெத்தேசால்னு ஒரு இடத்துல ஆறு பேரை போய் இரவோட இரவாக பெரியவர் வந்து சுட்டு போட்டு வந்தாங்க கெத்தேசாலில் இருக்கிற கிராம மக்களை ஏன்னா அவங்க தான் காட்டி கொடுத்தது அந்த இடத்த காட்டி கொடுத்தது மட்டும் இல்லை நிறைய வேலைகளை அவங்க பண்ணதுனால அந்த கோபத்தில் காத்திருந்து அந்த கிராமத்தில் போய் ஏழு பேரை சுற்றி வீழ்த்தியதாக என்னடா சொன்னார் அது இன்றைக்கும் வந்து வரலாற்றில் இருக்குது கெத்தேசாலுங்கிறது ஒரு மிகப்பெரிய சம்பவம் அது அப்போ வந்து இந்த கூட்டு அதிரடிப்படை தலைவராக இருந்திருக்கிறார்கள் ஒருத்தர் பல பெண்களை கற்பழித்து பல கொலைகள் அதாவது அப்பாவி மக்களை கொண்ட மோசடிக்காரன் தேவாரம் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ஆமாம் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த தேவாரம் தான் அந்த தேவாரம்தான் அந்த தேவாரம் தான் எம் மக்களை எம் இன மக்களை அப்பாவி மக்களை நிறைய பேரை கற்பழித்ததற்கும் படுகொலை செய்யப்பட்டதற்கும் காரணமானவர் அந்த தேவாரம் என்கிறவர் தான் அவன் மனித பிறவியே கிடையாது மூர்க்கத்தனமானவர் அவ்வளவு பெண்கள் இன்னொன்று தெரியுமா காட்டுப்பகுதிகளில் எந்த பெண்ணும் பதிமூணு வயசை தாண்டி வீடுகளில் இருக்காது பெற்றோர்களே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க இவங்களுக்கு பயந்துக்கிட்டு அது பெரிய பொண்ணு ஆகுது அப்படின்னு சொன்னால் பெரிய பொண்ணு ஆகி ஒரு மாதத்தில் திருமணம் பண்ணி கொடுத்த வரலாறுகள் தான் நிறையா இங்கே ஏன் இந்த தேவாரம் தலைமையிலான அதிரடிப்படை நடத்திய அட்டூழியங்களை பயந்து அங்கே தான் பெரியவங்க ஈரப்பனார் வந்து நிறைய கோபம் அடைந்தார் உண்மையிலே இருக்கட்ட சொன்னார் தேவாரம் மட்டும் அந்த கையில் கிடச்சிருந்தா இந்த கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தானே அவன் மாதிரி பண்ணியிருப்பேன்னாரு இந்த கோபாலகிருஷ்ணன் யாருன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் மக்களால் ஆடு திருடி கோபாலகிருஷ்ணன் சொன்னாங்க ஆனால் அரசு சார்பில் அவரை ரொம்ப கோபாலகிருஷ்ணன் சொல்லுவாங்க வீரப்பன தேடுதல் அப்படிங்கிற வேட்டைக்கு போகும்போது என்ன செய்வாருனா பட்டியில் ஆடு மேய்ப்பேன் அவன் கூலிக்கு மேய்க்கிறவன் அந்த ஆடை பிடிச்சிக்கிட்டு போய் வெட்டி சா சாய்க்கிறது அந்த கோபாலகிருஷ்ணனை தான் சுரக்காம்புடுவில் மிகப்பெரிய ஃப்ளாஷ் பண்ணி கிட்டத்தட்ட அப்பாவி மக்கள் இருபத்தி நாலு பேர் அதில் இறந்து போனாங்க இந்த மாதிரி அதிர்ச்சிகரமான சம்பவங்களை என்னட்டான் பலமுறை சொல்லியிருக்காங்க அண்ணன் அந்த சம்பவங்களை நிச்சயமாக உங்களிடம் நேருக்கு நேராக எந்த இடத்துல நடந்தது எப்போ நடந்தது எப்படி நடந்தது நான் உங்கள்கிட்ட விவாதிக்க தயாராக இருக்கேன் விரைவில் அந்த இடத்துல நம்ம சந்திப்போம் இத்தனை நிமிடம் எங்களுக்காக வீரப்பன் பற்றி ரொம்ப அற்புதமாக பேசுனீங்க தொடர்ச்சியாக நாம் பேசுவோம் ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்